தண்ணி மண்டு ஊத்த கூடாது சபை
அதாவது சென்னம்மா நகரத்துக்கு அப்பா அது ஒண்ணு ஆமா சென்னம்மா நகரம் மதுரமா நகரம் இது விஜயமா நகரம் இந்த ஊருக்கு தான் நகரம் அப்படிப்பட்ட நகரம்னா பெரிய மூணு நகரம் ஆமா இது சென்னம்மா நகரம் மதுரமா நகரம் விஜயமா நகரம் இந்த விஜயமா நகரத்துல அமர்ந்திருக்கானே மரியானை இது அமர்ந்திருக்கங்களா இது லட்சுமி கட ஆட்சி முன்னி நாடக சபை லட்சுமி கட ஆட்சி முன்னி நாடக சபை சபை முன்பாக கெட்டிகேர வந்தோம் வந்தோம் வந்த வழி பிறந்தோம் எதற்கு வந்தீங்களோ பயிர புருங்க தான் வந்தோம் கூதாடி மேல உங்க சாரியா विनायक கண்டல் முந்தி வந்தந்து வந்தி கண்டல் வந்து மாதிரி கரும்பு எல்லாத்தோட புடிச்சு ஒரு ஏத்த கட்ட தான் அதிகமா புடிக்கும் ஏத்த கட்டலடா மதுரவர சுவாமி அல்லாஹ் வல்லவன் போய் நன்னூர் திருமணனே மறுபடியும் மாதரவர் சாமியோட பாதரம் வந்தாங்க மலக்கம் பாதரம் வந்தாங்க மலக்கம் எலையப் பிள்ளை இருக்குமே சுக்கிரன் மீன் வைத்தியம் இல்ல சுப்பிரமணியம் தெய்வம் இல்ல தெய்வம் இல்ல அப்படிப்பட்ட முருகன் கடவுள் ஆமா முருகப்பெருமானுடைய பாதரம் வந்தாங்க மலக்கம் ஆமா தமிழ் கடவுள் அப்படிப்பட்ட ஐயாவோட பாதரம் வந்தாங்க மலக்கம் என்ன இந்த விஜயமா நகரம் தண்ணாகரத்துக்கு மலனே எங்க பார்த்தாலும் ரொம்ப கோயில் கம்மியா இருக்கு இந்த ஊர்ல இந்த ஊர்ல அப்படிதான் இருக்கும் எந்த தெரு பக்கம் எந்த மூலைய போனாலும் கோயிலே இருக்காரா ஒரே ஒரு கோயில் விஜயமா நகரத்துல நீ பார்க்க முடியாது ஆமா ஆனா தேடி பாரு ஆடி மாசத்துல வந்து பாரு எங்கங்க நடக்குது எங்கங்க பாம்பா சத்தம் கேக்குது எங்கங்க கூத்து நடக்குது கிராமவாசிகள் நாட்டாமை பிரசிடன்ட் தலைவர் தலைவர் தியாகத்து பேருக்கும் என்ன இந்த பக்கத்துல வந்துட்டா நான் மொத மொத இந்த பக்கம் சமாளம் இருந்தேன் சமாளம் இருந்தாயப்பா பூண்டி வடக்க அந்தவாசி வட்டத்துல இருந்தான் பூண்டி பூண்டி சமாளம் பூண்டி செல்வங்கிட்ட அப்ப இருக்கும்போது ஆமா கடலூர் உப்பா பஞ்சநாத கிட்ட
பத்தலகாரர் இல்ல மடப்பட்டு ராதா அவரு கொஞ்சம் தகராறு பண்ணிட்டார் மடப்பட்டு ராதா தகராறு பண்ண உடனே கலர் உப்ப பஞ்சநாதங்கிட்ட இருந்துகிட்டு மருதங்காரா உடனே அந்த வலைய செட்டி குப்பம் துராபாதம் கோயிலுக்கு கூத்து கருக்கு அவங்க சமாச்சாருக்கிட்டா அப்பதான் நான் முத முத உடம்பு சரியில்லாத உடம்புல சரியில்லாத இருந்தான் பெட்ல இருந்துட்டு வரேன் அப்ப அவருக்கும் போது இந்த ஊர்ல எனக்கு ஒரு மரியாதையா ஒரு அன்பு பிள்ளையாக இவங்க வீட்டு பிள்ளையாக செல்ல பிள்ளை மாறி செல்லப்பள்ளியாக விஜயமா நகரத்துல ஏறப்பாத்து பாலு அப்படின்ற ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க வீட்டு பிள்ளை மாறி நான் இந்த தாய் தந்தவர்களாம் தந்தை மார்களுக்கெல்லாம் ஒரு செல்லப்பள்ள மாறி அதிகாரத்தால சாதிக்க முடியாது முடியாது அன்பால சாதிச்சு சாதிச்சிடலாம் இந்த விஜயமா நகரத்துல நிறைய வாத்தியார்கள் நிறைய ஆசான்கள் நிறைய மாமேதைகள் இந்த ஊர்லயே நிறைய பேர் இருக்காங்க இருந்தும் மறந்திருக்காங்க பாஜியம்மன் கோயில்ல தேவனாம்பட்டம் ராஜகோபால் கடல் அவருக்கு வலது கை மாறி அவருடைய சிஷியன் அதாவது எங்க தாத்தா பேகாக்கோல சின்னத்தூர நாடகாசிரியர் அவருதான் அந்த ஊர்ல வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி எண்ணி ஏற்று கீரைப்பாளையத்து பால் வராரா வரானா பரவாயில்ல பரவாயில்லப்பா ஆட்டோ ஆட்ட மாட்டாரு புடிச்சு உருவாரு பரவாயில்லப்பா அப்படின்னு எனக்கு இந்த ஊர்ல முதல் முதலாக ஐயா எனக்கு இந்த வலை செட்டி குப்பத்தில் இருக்க முடியாது ஐயா துராபத அம்மனுடைய அறங்காவலர் ஐயா ராதா என்று அழைக்கும் ராதாகிருஷ்ணன் அப்பா அவர்கள் எனக்கு இந்த ஊர்ல பார்த்து நீ நம்பா இந்த சமாளம் இருக்கணும் அப்படின்னாரு அப்படியேப்பட்ட விஜயமாநகர் கிராமவாசிகள் நாட்டாமை பிரச்சனை தலைவர் யாவற்றை வணக்கம் மதுரவர சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்து அஷ்டபத்தன கும்பாபிஷேகம் செய்து 48 நாள் ஒரு மண்டலம் மண்டல பூஜை நடக்குது மண்டல பூஜை ஆமா இந்த விஜயமா நகரத்துல மதுரவர சுவாமிக்கு மண்டல பூஜை செய்து இன்றைக்கு உபயத்தாருடைய இன்று இந்த மண்டல பூஜையை முன்னிட்டு மதுரவர சுவாமிக்கு கேள்வி கேட்க முடியல ஐயா வீரமணி ஐயா வீரமணி பகராக சேர்ந்த விசரா குத்து விசரா வகராக சேர்ந்த வீரமணி ஐயா அவருடைய வகராக சேர்ந்தவர்கள் இன்று ஒரு 20 கேள்வி வைக்க முடியல வீரமணியுடைய வகராக சேர்ந்த அவர் ஐயா அவருடைய பாதம் என்ன இந்த கம்மணி இருக்க கடலூர் மாவட்டம் பிரதாஜன வட்டம் பேப்புலியூர் சேர்ந்த பேப்புலியூர் இல்ல கொட்டாரம்புலியூர் கொட்டாரம்புலியூர் இன்னும் தலைமை ஆசிரியரா இருக்க முடியாது கலரூபத்தை சேர்ந்த லோகநாதன் ஐயா நாடகாசிரியர் அவருடைய பாதம் வந்த விளக்கம் இதே விஜயமா நகரத்தை சேர்ந்த அருமை தம்பியா இருக்க முடியாது பழவெட்டாமன் நாடக சபாவிலேயே ஆசிரியர் வழங்க முடியாது பழனி தம்பி அவருடைய பாதம் வந்த விளக்கம் எனக்கு தம்பி தான்டா அப்படியேப்பட்ட என்ன எனக்கு குருவா இருக்க முடியாது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த ஏ குரமுத்து சேர்ந்த கோபி சடகோப நாடகாசான் என் சித்தப்பா அவருடைய பாதம் வந்த விளக்கம் மற்றும் என்ன இந்த விஜயமா நகரத்திலே எனக்கு சிறிய தந்தையா இருக்க முடியாது சுப்பிரமணிய ஐயா முருகமேல குணபர கொண்ட சுப்பிரமணிய சித்தப்பா எனக்காக கொடுக்கப்பட்ட 50 லட்சம் நினைத்து இந்த மதுரவர சுவாமி அவர் பங்களை நோயை தீர்க்க வேண்டும் என்று இந்த மதுரவர சுவாமி பிரார்த்தி முன்னாடி வணக்கம் வணக்கம் வணக்கம். Yeah.
ஒரு காரியத்தை தொடங்க வேண்டுமானால் ஆனால் ஓம் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமாள் ஆமா முதல் கடவுள் இது விளக்கில்லாத தெய்வம் விநாயக பெருமாள் ஆமா நல்லதை செய்யறமோ கெட்டதை செய்யறமோ நல்ல காரியம் செய்யறமோ கெட்ட காரியம் செய்யறமோ செய்யறமோ ஆனால் எல்லாத்துக்கும் தேவைப்படுவது விநாயக பெருமாள் விநாயக பெருமாள் தான் இல்லையா மஞ்சளால பிடிச்சாலும் சாணத்தால பிடிச்சாலும் ஆமா முதல் கடவுள் விநாயக பெருமாள் உண்மைதான் விநாயக பெருமாள் தொழுது தொழுது ஒரு காரியத்தை தொடங்கினாலும் ஆனால் அதுல எதிர்க்கணும் அந்த காரியத்தில் வைக்கணுமா வராது வராது உண்மைதான் அப்படியே இருக்கட்டும் முதல் கடவுளா இருக்கட்டும் விநாயகருடைய பாதம் கமல விளக்கம் ஆமா சபலந்தருடைய தாய்வதம் விளக்கம் இல்லையா என் குருவாருக்குடன் இவள் எடுத்த கோபி சரோபன் அனகாசனுடைய வார்த்தை உனக்கும் செருவன் கொட்டான் கொடுத்தன வணக்கம் வணக்கம் ஆமா மகாராஷ்டிர மகாணம் என்னத்தை கொடுத்தா மட்டுமே யார் விஜயமான நல்லாத்தை குடிகொண்டு இருக்கிறார் சத்தி ஒன்று சமயம் விளையாடக்கூடாது இருக்க முடியாது அப்படா இருக்கிறேன் மதுரை வேற சாபிக்காக இருக்கிறோம் கலியமூர்த்தி நாடகம் பிரார்த்தனை கூத்தா இருக்கிறார் விஜயமானத்தை காலனியை சேர்ந்த ஆமாம் கலியமூர்த்தி பேபி இவர் புதவலா இருக்கிறார் வீரமணி என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்காக அப்படிக்கும் உப்புசை காவலிட்டு ஆமாம் இந்த நிர்வாகத்தை மதுரவீர சுவாமியாகத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று நம்மளுக்கு தாமலம் கொடுத்த அவருடைய பாதாரம் குடும்பத்தவருடைய பாதாரம் நாட்டாமை பிரசண்ட் கவுன்சிலர் ஐயாவுடைய ஒரு பாதாரம் வணக்கம் நாடகாசனைக்கும் வணக்கம் வணக்கம் ஆனால் கூறாரின் விருப்பத்தின் பிரகாரம் இன்று நடத்த முடியாத சரித்திரம் நடத்த நாடகம் ஆமா மதுரவீரன் பிறப்பு மதுரவீரன் பிறப்பு பொம்மி கலவு என்னும் பொம்மி கலவு என்ன ஆமா வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் மதுரவீரன் திருக்கல்யாணம் வெள்ளையம்மா பொம்மியம்மா மதுரவீரன் திருக்கல்யாணம் ஆமா மதுரவீரன் பிறப்பு பொம்மி கலவு வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் மதுரவீரன் திருக்கல்யாணம் நாடகத்தின் நாடகம் நடத்துவீங்க ஒரே நாடகம் தான் ஒரே நாடகம் மதுரவீரன் வெள்ளையம்மா பொம்மியம்மா கல்யாணம் ஆமா என்ன நாடகம் ஆனாங்க திரு மதுரவர சாமி நாடகம் ஆனாங்க அப்படியே சொல்லுவாங்க ஏன் மதுரவீர பிறப்பு வெள்ளையம்மா பொம்மியம்மா கல்யாணம் மதுரவீர கல்யாணம் கல்யாணம் பொம்மி கலவு ஆமா இத சொல்லிட்டு கல்யாணம் இங்க இருந்து கூத்து பாக்க வந்திருப்பாங்க கூத்து பாத்துட்டு போவாங்க கூத்து பாக்காதவங்க பார்த்து தூக்கிட்டு வருவாங்க ஏண்டி அஞ்சல 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 மதுரவீரன் கோயில் கூத்து பாக்க போனியா கூத்து பாக்க போனியா ராத்திரி என்னமோ அந்த பழனி போட்டு எல்லாம் கூத்து ஆடிச்சாமாங்க அது என்ன நாடகம் வச்சு ஆடிச்சுங்க இது மாதிரி வந்து மதுரவீரன் கலவு பொம்மி கலவு பொம்மி கலவு மதுரவீரன் பொறுப்பு வெள்ளையம்மா பொம்மி அம்மா மதுரவீரன் கல்யாணம் இது சொல்றதுக்குள்ள அது போய் சாணி கட்டி போட்டு அது ஒரு கண்ணு குடி புள்ளி புடிங்க வந்துடும் ஏன் ஒரே நாடகம் மதுரவீரன் பிறப்பு மதுரவீரன் பிறப்பு குற்றங்களை செய்திருந்த போல்தான் தங்கள் விட்டு பிள்ளை தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறீர்கள் அதே போல எங்க கும்பல் இருக்கக்கூடிய 18 பேரும் மன்னிக்க வேண்டும் தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாடகத்துக்கு கதாபாத்திரம் இருக்கிறார் இல்லையா இதோ காசிமன்னன் ஒருவா தகுந்தபடி அவர் Thank you.
ஆ 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
Yeah.
சிலைக்கு பின்னால் இந்த காசி வரலாட்டை ஆட்டை செங்கோல் ஏந்தி சிவாதனத்தில வந்து வரதாஜி செய்ததற்கு பிள்ளை கூட இல்ல வரதாஜா பாந்த ரவா கொஞ்சமாவது கூடமா இல்ல இல்லடா ரவா போதுமா இல்ல இந்த நாலு மாசம் அஞ்சு மாசம் மூணு மாசத்துல இந்த மாதிரி போயிடல ஆபரேஷன் அது மாதிரி கொடுத்தியா கவலை விடுங்க கண்ணீர் தோடுங்க குழந்தை இல்லன்னு நீங்க அங்க அழறீங்க உங்க மனைவியும் குழந்தை இல்லையா நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன குறை வச்சோம் நம்ம என்ன நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை வைக்கலையா நம்ம வீட்டுக்காரர் அங்க இருக்காரு நம்மளுக்கு குழந்தை இல்லையா அங்கன்னு அழுது அழுது அது பெரிய வீடு வச்சு பாவாடே நாஞ்சு போனிக்குது அதனால குழந்தை இல்லன்னு நீங்க அழுது மனசு பேச சொல்றீங்கன்னா நாட்டு மக்களையும் கவனிக்கணும் வீட்டையும் கவனிக்கணும் வீட்டு மனைவியை கூட்டு அவங்க எப்படி இருக்காங்க ஏண்டி அழுத அழாத நாட்டு மக்கள் நம்மள குழந்தை அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வம் யாருங்க புதுப்பிச்சிருக்காங்க பாதத்திற்கும் மற்றும் காட்சி வரலாற்று